வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஆஞ்சநேயர் மந்திரம். இந்த மந்திரம் வந்து எதிரிகளை அழிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை திறன்பட செய்யவும் இந்த மந்திரம் வந்து பயன்படும். முக்கியமாக இந்த மந்திரம் எதுக்கு பயன்படும்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எதிரிகளை ஸ்தம்பிக்க செய்யறதுக்கு, அதாவது அழிக்கிறதுக்கும் இந்த மந்திரம் பயன்படும். அதே மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்கிறனால நம்மளுக்கு இந்த மந்திரத்தை யாரை நினச்சி சொல்கிறோமோ அந்த தெய்வமே வந்து நம்மக்கிட்ட நிற்கும். சில நேரத்தில் வந்து நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும், தொழில் முறையிலையும் சரி, இல்லை ஒரு வேலையிலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இந்த எதிரிகள் வந்து நமக்கு அன்றாடம் தினசரி வாழ்க்கையில் வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நமக்கு வந்து தீங்கு செய்யலைனா கூட அவங்களோட எண்ண அலைகளே வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு பொறாமையில் பண்ணுறது தான் இதெல்லாமே. நம்ம நல்லா வேலை பார்த்துட்ருப்போம், நல்லா தொழில் பண்ணிகிட்ருப்போம், அதை வந்து எதிரிகளுக்கு வந்து ஆகாது. இவன் மட்டும் என்ன நல்லா முன்னேறி போயிட்டே இருக்கான், எது பண்ணாலும் இவனுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குது, நம்ம என்ன பண்ணாலும் பேரே கிடைக்க மாட்டேதுன்னா, அவன் வந்து அதை வந்து சரியான முறையில் அவன் பயன்படுத்தியிருக்க மாட்டான், சரியாக வேலை செஞ்சுருக்க மாட்டான், சரியாக தொழில் பண்ணியிருக்க மாட்டான், அதனால் அவனுக்கு நட்டம் ஆகுது. நம்ம ஒழுங்காக போயிட்டுருப்போம் நம்மளோட வழியில், தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவனால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உபத்திரத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி பண்ணி யாராவது ஏதாவது செய்வனை வைச்சாலோ, இல்லை தேவையில்லாமல் செய்வனை வைக்காமையே நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்தாலோ, தேவையில்லாத பாதிப்புகள் தான் நமக்கு, நம்மளோட தொழிலையும் அது பாதிக்கும், நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையுமே, தினசரி வாழ்க்கையிலையுமே வந்து அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட எதிரியை வந்து நம்ம போய் அழிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மந்திரத்தை மட்டும் 5 தடவை உச்சரிச்சிங்கனாலே போதும், எதிரி வந்து தொலைஞ்சான். அவன் நமக்கு செய்வனை பண்ணணுன்றதே கிடையாது. அவன் அப்படி நினச்சாலே, அவன் நமக்கு என்ன பண்ணணும்னு நினச்சானோ அதே அவனுக்கே திரும்பிடும். ஏன்னா அவன் நமக்கு என்ன பண்ணணும்னு நினச்சானோ, இப்போ வந்து நம்மளோட செல்வத்தை அழிக்கணும்னு நினைப்பான், நம்மளை வந்து தொழிலில் முடக்கணும்னு நினைப்பான், வேலை பார்க்குற இடத்துல இருந்து நம்மளை துரத்தணும்னு நினைப்பான், நம்ம மேலே வர்றது வந்து அவனுக்கு பிடிக்காது. பொறாமைன்றனால அப்படியே கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பானுங்க, நம்ம என்ன பண்ணாலும் அதில் ஒரு முட்டுக்கட்டாகவே வந்து நிற்பானுங்க. அந்த மாதிரி எதிரிகளை வந்து அவன் நம்மளை பற்றி தப்பாக நினச்சாலே போதும், அவன் கதை முடிஞ்சுது. அதோட அவ்வளவுதான், பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்மளை பற்றி தப்பாக நினச்சாலே, நம்மளை முடக்கணும்னு நினச்சாலே அவனோட கதை அப்போவே அந்த நிமிஷமே வந்து ஆரம்பிச்சிடும். அவனோட வினை திருப்பி அடிச்சிடும். திருப்பி அடிச்சதுன்னா அதோட அவன் எழுதுக்கவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப வீரியமான மந்திரம், ரொம்ப உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரம் இது. இது வந்து அனுபவபூர்வமாகவும் இந்த மந்திரங்கள் வந்து நாங்கள் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கோம், நல்லாவே வேலை செய்யும். ஒரு சில விதிமுறைகள் மட்டும் இருக்குது. என்ன விதிமுறைகள்னால், இந்த மந்திரத்துக்கு வந்து நீங்கள் காப்பு கட்டணும், இல்லை சாப நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மந்திரத்தை கடைசியில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மந்திரம் என்னன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், பார்த்து உபயோகப்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான முறை தான். ஆனால் மந்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 வரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்துலேயும் சரி, எங்கே போனாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு எதிரின்றவனை இருக்கவே இருக்காது. எதிரியா அப்படின்னா யாருப்பா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை பற்றி அவன் நினச்சான், அவன் தொலைஞ்சான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தைரியமாக வேலை செய்யலாம், எந்த இடத்துலையும் சரி, என்ன தொழில் பண்ணாலும் சரி. உங்களுக்கு எதிரின்றது உங்களோட தொழிலையும் இருக்காது, உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையுமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். ஆனால் நல்ல முறையில் மட்டும் பயன்படுத்துங்க. இந்த மந்திரத்தை வாண்டடாக போயிட்டு வேணும்னே ஒருத்தனை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களை எதுவும் பண்ணாது. ஆனால் நீங்கள் பண்ணுற பாவ செயல் வந்து உங்களோட கர்மாவை ஏற்றிக்கிட்டே போகும். அதனால் உங்களோட நலனுக்காக மட்டும் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க. இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா, ஓம் ஹரிஹரி ஆதி நாராயணா அகிலாண்ட நாயகா நமோ நமோ என்று அனுதினமும் மோதும் அனுமந்தா, லங்காபுரி ராவணா சம்ஹாரா, சஞ்சீவிராயா ஓடிவா, உக்ரமாகவே ஓடிவா, அடுத்தடுத்து வரும் பில்லி சூனியம் பேய்பிசாசு பிரம்ம ராட்சசிகளை பிடி பிடி, அடி அடி, கட்டு கட்டு, வெட்டு வெட்டு, கொட்டு கொட்டு கொட்டு, தாக்கு தாக்கு, ஓம் ஆம் இளைய அனுமந்தா வா வா ஸ்வாஹா. இதான் இந்த மந்திரம். இது வந்து ஆஞ்சநேயரோட மந்திரம். மந்திரங்கள் பெருசாக இருந்தால் கூட இதை சித்தி பண்ணுற முறை வந்து ரொம்ப 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 எளிமையான முறை. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல நல்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு ஒரு பூஜை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோ, இல்லை கோவிலில் இருந்துக்கிட்டோ, வெறும் 1000 உருவு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், இந்த மந்திரம் வந்து சித்தி ஆகிடும். வெறும் 1000 உருவு தான், 100,000 அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த மந்திரம், இப்போ புழக்கத்தில் வந்துட்டுருக்கு. வந்திருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து இதை வந்து ஒரு அந்த உரு எத்தனை உரு போடணும்னு தெரியாமல் தவறாக சொல்லிட்டு
இல்லை வந்து ஒரு சுத்தபத்தம் இல்லாமல் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறனால இந்த மந்திரம் சித்தி ஆகாது. குளிச்சுட்டு சுத்தபத்தமாக சொல்லுங்கள், வெறும் 1000 உரு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகமே பண்ணணும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு விபூதி வச்சுக்கணும். இந்த மந்திரம் சொல்லும் போது சொல்லி முடித்த பிறகு ஒரு 1000 தடவை சொல்லி முடித்த பிறகு இந்த விபூதியை எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு 5 தடவை சொல்லி இந்த விபூதியை உங்களை சுற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது உடல் பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் திசை பாதுகாப்பும் சேர்த்து தான். உங்களுக்கான மந்திரம் இது, இதை உங்களை காக்கக்கூடிய மந்திரம். அது மட்டும் இல்லாமல் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிக்கு பெரிய வினையாகக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை நல்ல விதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துங்க. முடிஞ்சால் இந்த மந்திரத்தை நீங்கள் யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மந்திரங்களை பகிருங்க. பகிரும் போது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு பகிருங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நன்றி நண்பர்களே, இதை உபயோகப்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். இந்த மந்திரங்களை பயன்படுத்தி, இந்த சேனலில் கொடுக்கப்படுற மந்திரங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் பார்க்கலாம்.